Double overtime. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா HTML லிங்க் டேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் வந்து எப்படி வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட் கொடுக்குறாங்க பார்க்குறத வந்து இந்த லெசன். ஸோ ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம HTML யூஸ் பண்ணுற மாதிரியே தான், ஏ ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு. ஸோ நான் இப்போ W3 ஸ்கூல்ஸோட வெப்சைட்டோட வந்து நான் லிங்க் பண்ணி கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ https://w3schools.com ஓகேங்களா /html. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் கோர்ஸஸ் ஆன்லைன் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்தாலும் சரி, ப்ராஜெக்டில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்தாலும் சரி, கொடுத்து வெப் ப்ரௌசரில் வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஆன்லைன் இருக்குங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எக்லிப்ஸில் இருக்க டிஃபால்ட் ப்ரௌசர் இது, சரிங்களா? இப்போ நான் எக்ஸ்டர்னலாக வந்து பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ W3schools.com வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போது நான் வந்து வெளியே போய் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபைல் கண்டென்ட் வந்து வெப் கண்டென்ட்ல வந்து இங்கே ஸ்டோர் ஆகி ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு அனன்யா ஃபோல்டருக்குள்ளே ஒர்க் ஸ்பேஸில் மை ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன், வெப் கண்டென்ட்குள்ளே டெஸ்ட்டுங்கிற ஃபைல் அது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஆன்லைன் இருக்குங்களா, ஸோ நம்ம கரெக்டாக அதை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே கிளிக் பண்ணால் லிங்க் வந்து வெப் நெட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ நெட்டில் தான் வந்து இப்போ இருக்குது, ஓகேங்களா? W3schools.com வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேயான W3schools.com பதிலாக www.google.com வேறு ஏதாவது வெப் பேஜ் கொடுத்தா ஒர்க் ஆகாதான்னு வந்து செக் பண்ணி வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், ஓகேங்களா? google.com வந்து கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ அதே வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது குரோமில் வந்து ஓப்பன் பண்ண, ஈயில் வந்து ஓப்பன் பண்ண. ஸோ முன்னாடி வந்து இந்த டெஸ்ட் ஃபைலே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் வித் நீங்கள் குரோம் கொடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஆன்லைன் இருக்குங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போக www.google.com நெட் கனெக்ட் ஆகிருக்குது, சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் லிங்க் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த வேறொரு ப்ராஜெக்ட்லேருந்து நான் வந்து இன்னொரு HTML ஃபைலை வந்து இந்த பேஜோட லிங்க் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ சாம்பிளுங்கிற HTML ஃபைல், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதனோட பாத்தை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் இதே ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் .html நீங்கள் கொடுத்தீங்கன்னா போது நெக்ஸ்ட்டு பேஜோட வந்து லிங்க் ஆகிக்கும், ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்பிள் ஃபைலை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ டெஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஆன்லைன் வருதுங்களா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து வருது, ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ புதுசாக வந்து ஒரு விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வந்து கோடிங் வந்து இருக்குதுன்னு வந்து நான் பார்க்க போகிறேன், சரிங்க? இப்போ நான் கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணணும், அப்படின்னா பக்கத்தில் இருக்க டேபிள் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்குண்டான கோடிங் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், ஓகேங்களா? அது வந்து எப்படி வந்து பாசிபிள் அப்படின்னு வந்து நான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணோன்னா
ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே புதுசாக வந்து புது டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம எப்பவுமே லிங்க் கலெக்ட் பண்ணோம்னா பக்கத்தில் இருக்க டேபிள் தான் ஓப்பன் ஆகுது, அங்கேயே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கோடிங் வந்து ராங்னு அர்த்தம், எப்பவுமே வந்து பக்கத்து டேபிள் தான் வந்து ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி பாசிபிள் சாத்தியம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்குங்களா, அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற டேபிள், அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இது வந்து எப்படி வந்து பாசிபிள், ஸோ ஒரு கோடிங் வந்து இருக்குது, அதுக்கு ஒரு டேக் வந்து இருக்குது, அந்த டேக் வந்து இந்த ஹெச்ரிப் டேக் பக்கத்துலேயே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் ஈக்குவல் டு அண்டர் ஸ்கோர் பிளாங்க்னு வந்து கொடுங்க, சரிங்களா? டார்கெட் ஈக்குவல் டு அண்டர் ஸ்கோர் பிளாங்க், சாரி தப்பாக வந்து கொடுத்துட்டேன். ஸோ டார்கெட் ஈக்குவல் டு அண்டர் ஸ்கோர் பிளாங்க்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே, ஸோ புதுசாக வந்து ஒரு விண்டோக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ டி வந்து போடல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் எரர்லாம் காட்டாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புது விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா ஒர்க் ஆகுதானு ப்ரோக்ராமிங் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், சேவ் பண்ணிவிட்டு. ஸோ புது விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அது புது விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணால் என்னாச்சு, அதே பேஜில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன், அப்போ டார்கெட் ஐடி டேக் வந்து நான் கரெக்டாக வந்து கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டார்கெட் டேக் வந்து கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஆன்லைன் இருக்குங்களா? ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? புதுசாக ஒரு நியூ ஐஇ எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகிருக்குது, சரிங்க? நீங்கள் எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் அது புது விண்டோவில் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது நான் கிளிக் பண்ணால் புது விண்டோ வந்து ஓப்பன் பண்ண வேணாம், பக்கத்தில் ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கோடிங் வந்து நான் இப்போ எழுத போகிறேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி வந்து பாசிபிள் அப்படின்னு வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? டார்கெட் ஈக்குவல் டு அண்டர் ஸ்கோர் பிளாங்க்னு இருக்குங்கன்னா பிளாங்கை வந்து எடுத்து விட்டுட்டு அண்டர் ஸ்கோர் டேப்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களோட புது லிங்க் ஃபைல் வந்து இந்த சாம்பிள் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து அதில் வந்து ஓப்பன் ஆகிக்கும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட கூகுள் போய் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா பக்கத்து டேபிள் வந்து ஓப்பன் ஆகுது, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டேன், இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேபிள் தான் வந்து ஓப்பனும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருங்கிறனால டேப் ஆப்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணாதனால வரல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்து டேபிள் வந்து ஓப்பன் ஆகும், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் போது கோடிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து செக் பண்ணி வந்து நான் காட்ட போகிறேன். ஓப்பன் வித் கொடுத்து உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் தவிர வேறு ஏதாவது வந்து ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ரோம் போட்டிருக்கிறதுனால க்ரோம் வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம் மை சாம்பிள் ஹெச்டிஎம்எல் ஃபைல் நான் கிளிக் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிறதுல ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹெட்டிங் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஹெட்டிங் வந்து போகிறது எப்படின்னு வந்து நான் காட்ட போகிறேன் இப்போ, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதுக்கு வந்து என்ன கோடிங்னா ஹெட்டிங் வந்து நான் நிறையா வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஹெட்டிங் ஒன், டாபிக் ஒன் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அதே மாதிரி ஒரு ஆறு ஏழு ஹெட்டிங் வந்து நான் கொடுத்து அஞ்சு ஹெட்டிங் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை ஹெட்டிங் வந்து இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்துட்டுருக்கேன் அஞ்சாவது ஹெட்டிங் வந்து நான் போகணும். ஸோ அது வந்து எப்படி வந்து பாசிபிள், ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற டேக் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிபிலிட்டி வந்து இருக்குது நமக்கு, சரி? அது வந்து எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புக் வந்து ஆன்லைன் வந்து படிச்சுட்டுருக்கிறேன். ஸோ இது படிச்சுட்டுக்க வேறு பேஜுக்கு வந்து எப்படி வந்து நம்ம போகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்குள்ளே ஏஹெச்ரப்னு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டேக்கை அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? பாருங்கள், ஏஹெச்ரப் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு டேக் ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்கள், அதாவது ஈக்குவல் டு ஹேஸ் டி ஃபைங்கிற டேக்,
அதாவது இந்த டேக் நான் கிளிக் பண்ணுன்னா எங்கே வந்து போகுது, டாபிக் ஃபைவ்க்கு வந்து போகணும். சரிங்களா? அப்போ இந்த T5ங்கிற ஐடி கொண்டு போய் டாபிக் ஃபைவ் இருக்க ஹெட்டர் இருக்குங்களா, அந்த ஹெட்டருக்குள்ளே வந்து நீங்கள் போடணும் ஜம்ப் T5 டாபிக். டாபிக் ஃபைவ்க்கு வந்து நான் ஜம்ப் பண்ண சொல்கிறேன். இங்கே இந்த லிங்க்கை வந்து நான் கிளிஃபை கிளிக் பண்ணேன்னா டாபிக் ஃபைவ்க்கு வந்து போகும் லிங்க்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பாசிபிள், இந்த லிங்க் வந்து எப்படி நம்ம பண்ணுறது? ஸோ டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணுறதுக்கு. அப்போது என்ன பண்ண போகிறேன், நிறைய கோடிங்ஸ் எல்லாம் நான் எழுத போகிறேன். உள்ளே வந்து சம் ஐ டு ஹாய் ஹவார் ஹலோ ஹவார் யூ ஹவார் யூன்னு வந்து கொடுத்துட்டேன் ஹெட்டிங் த்ரீயில். ஸோ ஹெட்டிங் ஃபோரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் பேராகிராஃப் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ எம்டி ஸ்பேஸ் விட்டிங்கன்னா வந்து எடுத்துக்காது. வாட் அபவுட் யூ, ஸோ வாட் அபவுட் யூ நான் ஜம்ப் டாபிக் ஃபைவ் வந்து கொடுத்தனா வாட் அபவுட் யூக்கு வந்து நம்ம போகணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாபிக் ஃபைவ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஹெட்டருக்குள்ளே ஐடி ஈக்குவல்டு என்ன ஐடியை வந்து நான் கொடுக்க போகிறேன்னா, ஹெச்ரெஃபில் இருக்கிற T5ங்கிற ஐடியை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ T5 ஹேஸ் T5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த T5 வந்து நான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இந்த டி ஜம்ப் T5 டாபிக் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே வந்து போகும்னா, டைரெக்டாக ஸோ ஜம்ப் T5 டாபிக்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து காமிக்குதுங்களா test.html T5 வந்து காமிக்கிறீங்க. T5க்கு வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வந்து நீங்கள் 10 பேஜ் எழுதியிருந்தாலும் சரி கோடிங் கரெக்டாக வந்து T5 டாபிக்கை வந்து உங்களோட லிங்க் வந்து பாஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த பேஜில் வந்து வருதான் கண்டிப்பாக வந்து வராது. ஸோ ப்ரீஃப் PREங்கிற டேக் யூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்து பேராகிராஃப் வந்து நிறைய டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள் வருதான்னு. கண்டிப்பாக வந்து வராது, அந்த பேஜ்லேயே தான் வந்திருக்கு. ஸோ ஜம்ப் T5 டாபிக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து காமிக்கிது பாருங்கள். சாரி, ஜம்ப் T5 டாபிக் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த லோட் ஆகிறது வந்து காமிக்க என்னென்னா T5 டேக் வந்து போகுதுன்னு வந்து காமிக்க காமிக்கிறீங்களா test.html T5க்கு வந்து நம்ம போகுது புது டேக். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.